புலம்பி இருக்காரு ஸ்டாலின் அன்னைக்கு மேடையில பொதுக்குழுல. இதுதாங்க எங்க அம்மா ஆட்சிக்கும் உங்க ஆட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம். உங்க அம்மா மேடையில இருந்தா பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவோமே, குண்டூசி கூட கீழே விட முடியாது. அப்படி ஒரு கட்டுக்கோப்புடன் அந்த மக்கள் அங்க நிற்பாங்கன்னா அதற்கு உரிய தலைமை புரட்சி தலைவி அம்மா. எங்கள் பொதுக்குழு நடந்தது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுக்குழு, எவ்வளவு அமைதியா நடந்தது. தலைமை எவ்வளியோ, தொண்டர்கள் அவ்வளீங்க. புலம்புறவர் பாவ மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள், என்ன தூங்க விடாம பண்ணிட்டீங்களே, என் உடம்ப பாருங்க நான் எப்படி ஆயிட்டேன். பொன்முடி சிரிக்கிறாரு, ஏ நீ தூக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும், உனக்கு உடம்பு சரியில்ல தூக்க வரல அதுக்கு நானா பொறுப்புங்கிற மாதிரி. எங்க ஆயிரம் இருந்தாலும் அவர் அப்பா காலத்திலருந்தே பொன்முடி இருக்கலாம், அது வேற விஷயம். இன்னைக்கு அவர் அமைச்சரா இருக்கலாம், அது வேற விஷயம். அது கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு, இந்த நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரு, அதுக்கு கூடவா நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்க? அப்புறம் ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்களே, விடியலாச்சு விடியலாச்சுன்னு சொன்னி என விடிய விடிய தூங்காம விட்டுட்டீங்களப்பான்னு புலம்பி தண்டாரு ஸ்டாலின். விடியலாச்சு யாருக்கோ என்னமோ தெரியல, எனக்கு விடிய மாட்டேங்குது, விடுந்தா தூக்க வர மாட்டேங்குதுன்னு அந்த அளவுக்கு. இன்னைக்கு நேத்து பாக்குறேன், பெண்கள்லாம் பார்க்கும் போது இன்னைக்கு வீட்டுல இருந்து வெளில வர்றதே சிரமம். விக்கிற விலைவாசியில, தமிழ்நாட்டுல இருக்கிற நிலைமையில, கழுத்துல செயனை போட்டு போக முடியாது, கையில போன் எடுத்துட்டு போக முடியாது, ராத்திரி வெளியில போக முடியாது, விடியகால வாக்கிங் போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விடியல் ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கும் போது, இந்த விடியலுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம்ப்பா, நிஜமான உண்மையான நல்ல ஆட்சியை கொண்டு வருவோம், நாங்கள் போராடுவோம் என்று போர்க்களத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள். ஒண்ணு மட்டும் வரலாறு உண்டு, திமுக ஆட்சிக்கு வந்தா ஒண்ணு மின்சாரமே இருக்காது. சொல்றீங்க சரி, அது மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுத்தாதானே நீங்க 100 யூனிட்ட போக மீதிக்கு பில்ல போட முடியும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுத்தீங்கன்னா அது எப்படி போகும்? நீங்க செந்தில் பாலாஜிய போய் கேளுங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்வார். ஏங்க கரண்ட் போச்சுன்னு கேளுங்க, மரத்துல அணில் ஓடுச்சு அதனால அது கம்பி மேல தாவிச்சு. அதுல இப்படி ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை செந்தில் பாலாஜியை தவிர யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இன்னைக்கு அந்த துரோக கூடத்துல இருக்கிற ஒரு விஞ்ஞானி செல்லூர் ராஜு தர்மாகோல போட்டு தண்ணியை தடுத்து நிறுத்துறேன்னு சொன்னாரு, அந்த மாதிரிதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி சொல்றதும் இருக்கு. அணிலால கரண்ட் கட் ஆயிடுச்சா, என்ன நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டுல? அருமையா ஒரு வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தேன், நல்லாவே போட்டிருந்தாங்க. செய்தியில பாக்குறேன், ஆலந்தூர்ல ஒரு 20 பேர் ரோட்ல கத்தி எடுத்துக்கிட்டு கம்ப எடுத்துக்கிட்டு ராத்திரில, அவ்வளவு ஒரு அராஜகம், அவ்வளவு கட்ட பஞ்சாயத்து, அவ்வளவு வந்து கஞ்சா இன்னைக்கு தெரு தெருவா விற்கப்படுது. சட்டம் ஒழுங்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டிலே தெரியல. யாரையுமே ஒரு முதலமைச்சராக அவரால் கட்டுப்படுத்த முடியல, அதுதான் இன்னைக்கு இருக்கிற விடியல் ஆட்சி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இதுக்காகவே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. உண்மையை சொல்லணும்னா எடப்பாடி யார் அப்படிதானே போஸ்ட் ஓட்டுறாங்க? உண்மையிலே சொல்றேங்க, எடப்பாடி பழனிசாமியே மரியாதைக்குரிய சின்னமாவும் மரியாதைக்குரிய டிடிவி சாரும் முதலமைச்சரை அறிவிச்சோடனே மக்கள் கேட்டாங்க, யாருங்க இவர், ஓபிஎஸ் யாரு, எங்களுக்கு தெரியும், யார் இந்த எடப்பாடின்னாங்க. அதைத்தான் அவங்க இன்னைக்கு போடுறாங்க, எடப்பாடி யார், எடப்பாடி யார்னு. அந்த எடப்பாடி யாரு மட்டும் 2021 எல்லாரோடையும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சிருந்தா இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டுல வந்திருக்குமா இல்லையா? இப்படி ஒரு துரோகம் செய்து எடப்பாடியார் மூலமாகத்தான் திமுக ஆட்சிக்கு வந்ததே தவிர நான் தமிழக மக்களை சொல்லவே மாட்டேன். ஒருங்கிணைந்து அன்னைக்கு நின்னிருந்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் டிடிவி சார சந்திச்சிருக்கணும், நீங்கள் சின்னமாவை சந்திச்சிருக்கணும், அம்மா ஆட்சி இன்னைக்கு வந்திருக்குமா இல்லையாங்க? யாருங்க இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு காரணம்? இன்னைக்கு நடக்கிற அவலங்களுக்கு யார் காரணம்? அதுக்கு பாதி பொறுப்பு திமுக எடுத்துக்கணும், பாதி பொறுப்பு எடப்பாடி எடுத்துக்கணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை இழந்துட்டு உள்ளாட்சியில சுத்தமா தோத்துட்டு இன்னைக்கு அண்ணா திமுகங்கிற ஒரு இயக்கம், எப்பேற்பட்ட இயக்கம் அது! புரட்சி தலைவர் MGR உருவாக்கி பாடுபட்டு வளர்த்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் லட்சங்களாக இருந்த உறுப்பினர்களை கோடிகளாக மாற்றிய இயக்கம், இந்தியாவின் 3வது மிகப்பெரிய இயக்கம், இப்படி ஒரு கட்சியையும் ஆட்சியையும் பார்த்ததில் உலக தலைவர்களே பார்த்து வியந்த இயக்கம், அன்னை தெரசால இருந்து ஹிலாரி கிளிண்டன்ல இருந்து வெளிநாட்டு தலைவர்கள் இருந்து பார்த்த இயக்கம், எப்பேற்பட்ட திட்டங்களை அறிவித்த இயக்கம், எப்பேற்பட்ட திட்டங்களை மக்களுக்கு தந்த ஆட்சி, மக்கள் ஆட்சி அம்மாவுடையது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, அம்மா உணவகம் இல்ல, அம்மா குடிநீர் இல்ல, அம்மா தங்கத்தாளி திட்டம் இல்ல, அம்மா சைக்கிள் திட்டம் இல்ல, அம்மா கம்ப்யூட்டர் திட்டம் இல்ல, எதுவுமே இல்ல.
நான் கேட்கிற மரியாதை கூட முதலமைச்சர் அவர்களே, இது எங்களுக்காக எங்க அம்மா அறிவிச்ச திட்டம் இல்ல, எங்க கட்சிக்காரங்களுக்காக எங்க அம்மா அறிவிச்ச திட்டம் இல்ல, இது மக்களுக்காக அறிவிச்ச திட்டம். அதனால்தான் சொன்னாங்க, அம்மா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் சொன்னாங்கன்னா ஒவ்வொரு முறையும் மக்களுக்கான திட்டங்கள் நான் சின்னமா பார்த்து பேசும்போது சொல்லுவாங்க, அம்மா ஒவ்வொரு தடவையும் திட்டங்கள் போடும்போது சொல்லுவாங்களாம், இதனால ஏழை மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், இதனால அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு யோசிச்சு யோசிச்சு அவங்க முதலமைச்சரா உட்கார்ந்து அந்த பச்சை இங்க எடுத்து கையெழுத்து போடுறாங்கன்னா, அது அத்தனையும் தனக்கு வாக்களித்த குறிப்பாக ஏழை மக்களுக்கான திட்டங்களாகத்தான் இருந்ததே தவிர, தனக்கான திட்டங்களோ தன் கட்சிக்காரங்களுக்கான திட்டங்களோ எங்க அம்மா கொடுத்ததே இல்லை. இன்னைக்கு சொல்றாரு திமுக தங்கத்தாளி திட்டம் எடுக்கு, அது யாருக்குமே போய் சேரல. எங்க சமூக நலவாரிய தலைவரா மூன்று முறை அம்மாவோட ஆட்சியில் இருந்தவண்ணா, எங்க துறையில தான் அந்த தங்கத்தாளி திட்டமே வந்தது. எத்தனை ஏழை பெண்கள் அதனால பலன் அஞ்சாங்க தெரியுமா? திருச்சியில் அந்த அந்த நிகழ்ச்சி நடக்குது 2011 2016 அம்மா சிஎம்மா இருக்கும் போது, அப்ப அங்க ஜெயஸ்ரீ ஒரு பெண் கலெக்டர் இருந்தாங்க. இப்ப அவங்க தலைமையில அங்க ஒரு நிகழ்ச்சி, தங்கத்தாளி திட்டம் கொடுக்குறோம். நிகழ்ச்சி முடிஞ்சவங்க ஒரு அம்மா ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, அம்மா தயவு செஞ்சு அம்மாட்ட போய் என் நன்றியை சொல்லுமா, எனக்கு ஒரே பொண்ணு, என் கணவர் இறந்து போயிட்டாரு, கல்யாணம் எல்லாம் பேசி முடிச்சுட்ட, ஆனால் கையில் பணம் இல்லை, என்னதான் கவரிங்கில் கம்மல் செயின் போட்டால் கூட ஒரு தாலி வாங்க கூட முடியலையேன்னு கஷ்டப்பட்டேன். நான் கும்பிட்ற தெய்வம் தான் அம்மா வடிவில் வந்து இன்னைக்கு ஒரு பவுன் தாலிக்கு தங்கமும், அந்த புள்ள பட்ட படிப்பு, அதாவது பள்ளிக்கூட படிப்பை முடிச்சிருந்தா 25,000, பட்ட படிப்பை முடிச்சிருந்தா 50,000, அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சுது, அதுக்காக 50,000 பணமும் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அந்த தாயை நான் நேர போய் வணங்க முடியல. இங்க இருந்தே அங்க காலில் விழுந்து வணங்குற என் நன்றியை அந்த தாய்க்கு சொன்னாங்க. 100 ஆண்டுகள் அதை போல, அவர்களை போல ஒரு முதலமைச்சர் எத்தனை ஆண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கணும் சொன்னாங்கன்னா, அது மக்களுடைய திட்டம் திமுகவின் முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கான திட்டம் இல்ல. குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தாங்களே என்னாச்சு, குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தாங்களே என்னாச்சு, உங்களை யாருங்க ஓசியில பஸ் விட மக்களா கேட்டாங்க, என்ன மக்கள் பேசுறது, மரியாதைக்குரிய அமைச்சர் பொன்முடி அவர்களே, நீங்க போற காருக்கு பெட்ரோல் நீங்களா போடுறீங்க, நீங்க குடியிருக்கிற கவர்மெண்ட் வீட்டுக்கு வாடகை நீங்களா கொடுக்கறீங்க, உங்க பிஓஓக்கு உங்க சொந்த காசுல சம்பளம் கொடுக்கறீங்க, யார் கொடுக்கறாங்க? மக்களுடைய வரிப்பணம் தான் இன்னைக்கு உங்களுடைய செலவு, நீங்களே ஓசியில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அமைச்சர் பொன்முடி அவர்களே, உங்களுடைய எல்லா செலவும் மக்களுடைய வரிப்பணம், நீங்களே ஓசிதானே, அப்புறம் எப்படி மக்களை போய் ஓசினீங்க? அவங்க கேட்டாங்களா அவங்க கிட்ட, திமுக ஆட்சிக்கு வந்தா எங்க ஓசியில பஸ் விடுங்க, வருத்தப்படுறாங்க, இந்த பஸ்ல ஏறணுமே இப்படிலாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வந்துருச்சேன்னு வருத்தப்படுறாங்க. தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி பேசாதீங்க, ஓசியில போறீங்க 4,000 ரூபாய் வாங்கலன்னா நீங்க தானே சொன்னீங்க, மாசம் 1,000 ரூபாய் கொடுக்கற நீங்களே ஏன் கொடுக்கல, முதியோர் பென்ஷன் ஏன் கரெக்டா போய் சேரல, பாதி இடத்துல இல்ல முக்காவாசி இடத்துல முதியோர் பென்ஷன் போலங்க, திமுக காரங்க மட்டும் வாங்கிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு போல, 4,000 ரூபாய் கொடுத்துட்டோம், 4,000 அதுவும் மக்களோட வரிப்பணம் தான். எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஓசின்னு சொன்னதை மட்டும் எங்க அம்மா கேட்டிருக்கணும், நாங்க மேடையில பேசுவோம் இலவசமா தராங்கன்னு, அதுக்கே அம்மா கூப்பிட்டு திட்டினாங்க, என்ன இலவசங்கிறீங்க, எது இலவசம், அவங்க எனக்கு வரி கட்டுறாங்க, அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க, அரசாங்கத்துக்கு மக்களோட வரிப்பணத்துலதான் அரசாங்கம் நடக்குது, அந்த அரசாங்க பணத்துல இருந்து மக்கள் கொடுத்த பணத்துல இருந்து நான் அவங்களுக்கு ஏதோ செய்யறேன், விலை இல்லாமல் தான் சொல்ல வேண்டுமே தவிர ஓசின்னு சொல்லக்கூடாது, இலவசம்னு சொல்லக்கூடாதுன்னா, அதுதான் தலைமை, அதுதான் அம்மா, அதுதான் அதிமுக ஆட்சி. வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறோம், இப்பேற்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து மக்கள் உண்மையில பேசுறாங்க, அடுத்த நாடாளுமன்றத்துல 40 தொகுதியும் திமுக வரும்னு, எதுக்கு இப்ப இருக்கிறதே தாங்க முடியல.